காது க்ளீன் பண்றதுக்கு நம்ம குச்சி வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருப்போம். அது காது வலியை உண்டாக்கும். குழந்தைங்களுக்கு அதை க்ளீன் பண்ணும்போது ஒரு பயத்தோடவே நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும். அவங்களுக்கு வலிக்குமோன்னு அதுக்கான ஒரு சொல்யூஷனா தான் இங்க நாப்தால் தமிழ்ல ஒரு அருமையான ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். காது மெழுகு கிளீனர் லைட்டோட ஒன்னு வாங்கும் போது ஒன்னு இலவசமா கிடைக்க போகுதுங்க. இதுல உங்களுடைய காதை க்ளீன் பண்றது ரொம்பவே சுலபமா இருக்க போகுது. இதுல என்னெல்லாம் கிடைக்குது? ஒரு மெயின் யூனிட் கிடைக்க போது, ரெண்டு காது குடையிற டிப்ஸ் கிடைக்க போது, ஒரு ட்வீசர் டிப் கிடைக்க போகுது. இது லைட்டோட இருக்கிறதுனால உங்க காது பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்க க்ளீன் பண்றதுக்கு பெர்ஃபெக்டா இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பெருசு சின்னதுன்னு எல்லா விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லயும் இருக்கிறதுனால காதுல இருந்து அழுக்க எடுக்கிறது சுலபமா இருக்க போகுது. இந்த மாதிரி பத்தோ இல்ல குச்சியோ யூஸ் பண்றது அது உங்களுடைய காதுக்கு தீங்க விளைவிக்கும் அப்படிங்கறது தெரியும். ஆனா ஈஸியா உங்க வீட்டுல காதை க்ளீன் பண்றதுக்கான ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் தான் இப்ப நீங்க பாக்குறது. சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. 299 ரூபாயில காது மெழுகு கிளீனர் லைட்டுடன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசமாக இருக்கிற இந்த காம்போ உங்களுக்கு வேணும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. விஷ்ணு கையில் இருக்கிற குச்சி ஆகட்டும், சேஃப்டி பின் ஆகட்டும், அந்த இயர்பட்ஸ் வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருப்போம். பட் இதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனை தேவையே கிடையாது. எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் காது க்ளீன் பண்ணுறதுக்கு லைட்டோட இருக்கு. இங்கே ஆன் ஆஃப் பட்டன் நீங்கள் பார்க்குறீங்க, ஆன் பண்ண உடனே லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். பிளிங்க் ஆன உடனே இங்கே டிப் இருக்கு இல்லையா, நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு அட்டாச்மெண்ட் இருக்க போது. அட் த சேம் டைம் இதை வந்து உங்களுக்கு மூணு டிஃப்ரெண்ட் அட்டாச்மெண்டோட கொண்டு வந்திருக்கோம். இது உங்கள் குழந்தைங்களுடைய தேய்ச்சு என்ன பல வருஷமா காது குடைஞ்சிக்கிட்டே இருக்கும் போதோ அழுக்கு எடுக்கிறேங்கிற பேர்ல வந்து காதை பாதிப்பு ஏற்படுத்துறது அந்த பிரச்சனை. இதுக்கப்புறம் அந்த சைட் எஃபெக்ட் இல்லாம கிளீன் பண்ண முடியும். கரெக்டா சொன்னீங்க. ஒரு மெயின் யூனிட் கிடைக்க போகுது உங்களுக்காக, ரெண்டு காது குடிற டிப்ஸ் வந்து கிடைக்க போகுது, அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ட்விசர் டிப் கிடைக்க போகுது. சோ ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னது பெருசுன்னு டிஃபரெண்டா இருக்கு. சோ உங்களுடைய காதுக்கு ஏத்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப குழந்தைங்க அப்படின்னா வந்துட்டு நார்மலா வந்துட்டு லைட்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து நம்ம அழுக்கு எடுக்கும் போது உள்ள நீங்க ஏதாவது பட்டுருச்சுனாலோ இல்ல வந்து ஏதாவது பெயின் ஆயிடுச்சுனாலும் ரொம்பவே கஷ்டம். உள்ள புண்ணெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம் இல்லையா? கண்டிப்பா அப்படியே மறந்துடும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ தண்ணி படும்போது அது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி பசபசையா உள்ள போய் ஒட்டிடும். அது வந்து நீங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு டைம் ஆகுது நீங்க கிளீன் பண்ணி ஆகணும் உங்க காது. அது வந்து இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்து கண்டிப்பா அது சஜஸ்ட் பண்றாங்க, வருஷத்துக்கு மினிமம் ரெண்டு டைம் ஆகுது நீங்க கிளீன் பண்ணணும் அப்படின்னு. இல்லைன்னா போய் அதுதான் அடைஞ்சிடும். சில பேருக்கு கேட்காத மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அது வந்து சின்ன வயசு பிரச்சனை கிடையாது, இந்த அழுக்குனால அடையறதுனால கூட இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம் வெங்கட். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு எங்காவது போய் நம்ம வந்து ஏதாவது சீல் எல்லாம் குளிச்சுட்டு வரும், உப்பு தண்ணி வந்து காதுல போகுது, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கட்டி மாதிரி ஆயிடும் உங்களுக்கு காதுக்குள்ள. அப்ப கூட வந்து வெளியே எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. சோ அது ரொம்ப ஹார்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வெளியே எடுக்கும் போது இன்னும் பெயின்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கு. இதுதான் நம்ம பாக்குறோம். என் கையில பட்ஸ் இருக்கு, இதுதான் வித்தியாசம். நான் கிளீன் பண்றது நம்மளுடைய இந்த காது கிளீனரை யூஸ் பண்ணி. விஷ்ணு பட்ஸ் வச்சு இழுக்கும் போது அது காது அந்த உள்ள இருக்கிற அழுக்கு வெளியில வராது, உள்ள போய் இயர் ட்ரம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் இந்த கிளீனர் என்ன ஆகும்னா ஈஸியா நீங்க கிளீன் பண்ண முடியும். ஆனா அட் தி சேம் டைம் லைட்டோட இருக்கிறதுனால நீங்க எந்த அளவுக்கு டீப்பா போகணும், எந்த சைடுல க்ளீன் பண்ணனும் தெரிஞ்சு நீங்க க்ளீன் பண்ண போறீங்க. கரெக்ட். சோ LED ஓட ஃபிளாஷ் லைட்டோட இருக்கிறதுனால ப்ராப்ளம் இருக்க போறது இல்ல. சோ ஈஸியா நீங்க பயன்படுத்த முடியும், வசதியா இருக்க போது எங்க வேணாலும் நீங்க கேரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து ட்வீசர் டிப்ஸ் இருக்க போது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரண்டான உங்களுக்கு தடிசு மெல்சன் சொல்லிட்டு ரெண்டு டிஃபரண்டான டிப்ஸ் இருக்க போது அது ஈஸியா நீங்க காதுல இருக்கக்கூடிய அழுக்க க்ளீன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காது பகுதி ரொம்ப சாஃப்ட்டான ஒரு பகுதி, எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஜவ் ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம். சோ ஆனா இங்க பாக்குறது ஒரே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட் தான். பட் அதை நீங்க வந்து மார்க்கெட்ல வாங்கினீங்கன்னா ஜாஸ்தியா செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். 299 ரூபாய்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. காது க்ளீன் பண்றதுக்கு நம்ம குச்சி வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருப்போம். அது காது வலியை உண்டாக்கும். குழந்தைங்களுக்கு அதை க்ளீன் பண்ணும்போது ஒரு பயத்தோடவே நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும். அவங்களுக்கு வலிக்குமோன்னு அதுக்கான ஒரு சொல்யூஷனா தான் இங்க நாப்தால் தமிழ்ல ஒரு அருமையான ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். காது மெழுகு கிளீனர் லைட்டோட ஒன்னு வாங்கும் போது ஒன்னு இலவசமா கிடைக்க போகுதுங்க. இதுல உங்களுடைய காதை க்ளீன் பண்றது ரொம்பவே சுலபமா இருக்க போகுது. இதுல என்னெல்லாம் கிடைக்குது? ஒரு மெயின் யூனிட் கிடைக்க போது, ரெண்டு காது குடையிற டிப்ஸ் கிடைக்க போது, ஒரு ட்வீசர் டிப் கிடைக்க போகுது. இது லைட்டோட இருக்கிறதுனால உங்க காது பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்க க்ளீன்
பண்றதுக்கு பெர்ஃபெக்டா இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பெருசு சின்னதுன்னு எல்லா விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லயும் இருக்கிறதுனால காதுல இருந்து அழுக்கு எடுக்கிறது சுலபமா இருக்க போகுது. இந்த மாதிரி பத்தோ இல்ல குச்சியோ யூஸ் பண்றது அது உங்களுடைய காதுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கறது தெரியும். ஆனா ஈஸியா உங்க வீட்டுல காதை கிளீன் பண்றதுக்கான ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் தான் இப்ப நீங்க பாக்குறது. சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. 299 காது மெழுகு கிளீனர் லைட்டோட இருக்குங்க. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம், மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒரு வேக்ஸ் கிளீனர் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஆனா சேஃப்டி பின்னுக்கு ஒரு குட் பை சொல்லுங்க, அந்த குச்சிக்கு ஒரு குட் பை சொல்லுங்க. ஆனா இதுக்கப்புறம் உங்க காதை கிளீன் பண்றது சுலபமா மாறப்போது. எல்இடி லைட்டோட இருக்கிறது, அது சேம் டைம் மூணு அட்டாச்மெண்ட்டோட இருக்கு. உங்க காது சைஸ்க்கு ஏத்த மாதிரி எந்த அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி கிளீன் பண்ண முடியும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, காது அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கிளீன் பண்றேங்கிற பேர்ல உள்ள வச்சு குத்தும் போது உள்ள உங்களுக்கு ஈட்ரம பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு கிளீனர் இருந்து அப்படின்னா எந்த சைடுல அழுக்கு இருக்கு, எப்படி கிளீன் பண்ணனும் தெரிஞ்சு கிளீன் பண்ணும்போது ஈட்ரம பாதிக்காம கிளீன் பண்ண போறீங்க. கரெக்ட்டா சொல்றீங்க. லைட் ஆல்சோ இருக்கறனால ஈஸி. இந்த மாதிரி தான் குழந்தைகளுடைய காது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட்டா, குழந்தைங்க இல்ல எல்லாத்துக்குமே வந்து காது வந்து சாஃப்ட்டா இருக்கும். அந்த ஜவ்வு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டாக்டர்ஸ் கூட வந்து சொல்வாங்க குச்சியோ இல்ல வந்து பின்னூசியோ போடாதீங்க, பிகாஸ் உங்க காதுக்கு தான் அது பாதிப்பு அடையும் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு அடையிற விஷயத்தை ஏன் செய்யணும் அப்படிங்கறது என்னோட க்வெஸ்சன். சோ இப்ப அம்மா எடுக்கறாங்க, அக்கா எடுக்கறாங்க, ஒண்ணு பிரச்சனை இருக்காது நம்ம யோசிப்போம். ஆனா குழந்தைங்களுக்கு எடுக்கும் போது அவங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயின் இருக்கும் போது அழுக ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு அழுகுறாங்கன்னு கூட சில பேத்துக்கு தெரியாது. காது அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டான ஒரு பகுதி, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதியும் கூட. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஜவ்வு கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படிங்கறது தெரியும். காதுல அழுக்கு செய்யறது அழுக்கு படையுது அப்படிங்கும் போது நீங்க அதை எடுக்கிறதுக்காக தான் இங்க நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய காது கிளீனர் எடுத்து வந்திருக்கும். ஸோ அந்த மெழுகு எல்லாமே உங்களுக்கு வெளியே எடுத்துரும். அந்த அழுக்கு எல்லாத்தையும் வெளியே எடுத்து கொஞ்சம் கிளீனா வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிருக்கோம். பை ஒன் கெட் ஒன்ல எடுத்து வந்திருக்கும். கண்டிப்பா நீங்க ஒருவேளை வந்து குச்சியோ இல்ல சேஃப்டி பின்னோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிக் நோ சொல்லுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து எவ்வளவு வந்து சேஃப் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கறது. சோ இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ட வீட்ல வாங்கி வச்சீங்கன்னா எல்லாருமே உபயோகப்படுத்தலாம் இல்லையா? கண்டிப்பா ENT ஸ்பெஷலிஸ்ட் கண்டிப்பா எல்லாரும் போய் மீட் பண்ணிருப்போம். கண்டிப்பா, ஏன்னா வருஷத்துல ஒரு டைம் ஆகுது ENT ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிருப்போம். சின்னவங்க ஆட்டும் பெரியவங்க ஆட்டும் எல்லாருமே போயிருப்போம். ஆனா போகும்போது அவங்க சஜஸ்ட் பண்றது மினிமம் வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா ரெண்டு டைம் காதை கிளீன் பண்ணி ஆகணும் அப்படிம்பாங்க. இது காதுல வந்து அழுக்கு அடைஞ்சு இருக்கும் போது நாளடைவில் என்ன பிரச்சனை ஏற்படும் கிளியரா கேட்காது. இல்ல கிளீன் பண்றேங்கிற பேர்ல கை வச்சு விரல வச்சு நீங்க ஆட்டும் போதோ இல்ல அது நீங்க பெரிய பெரிய குச்சியை வச்சு கிளீன் பண்ணும் போதோ அது இருக்கிற அந்த ஈயட்ரம பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து குளிப்பாட்டும் போது எல்லாம் காதுக்குள்ள கை விட்டு நீங்க கிளீன் பண்ணாதீங்க, அது பாட்டு கிளீன் ஆயிரும் விட்டுருங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஜவ்வு ரொம்பவே குட்டியா இருக்கும், ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கிறதுனால பாதிப்படைறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குங்கிறதுனாலதான் ரொம்ப கேர் எடுக்கணும். ஏன்னா இதனால காது வலியினால உடம்பு ஃபுல்லா அது நர்வ் சிஸ்டம் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கு. அதனால பார்த்து கிளீன் பண்றது ரொம்ப முக்கியம். கரெக்டா சொல்றீங்க வெங்கட். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கேன் எங்க வீட்டுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நான் யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து அந்த பட்ஸோ இல்லனா வந்து பின்னூசியோ இப்படிதான் நம்மளே யூஸ் பண்ணிருப்போம். பட் இந்த ப்ராடக்ட் பார்க்கும் போது தான் நம்மளும் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கே தோணுது. ஏன்னா இப்ப வந்து நீங்க நார்மலா யோசிச்சு பாருங்களேன், நான் நிறைய பேர் யூஸ் பண்ணது பார்த்துக்க ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க எடுத்து, இல்ல வந்து ஏதாவது வந்து பின்னூசி யூஸ் பண்ணுவாங்க, இல்ல ஸ்டிக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைமிங்ல நமக்கு என்ன கையில கிடைக்குதோ அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூ வைக்கிற பின்லாம் வச்சு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காதுக்கு கண்டிப்பா டேமேஜ் தான் உங்களுக்கு ஆகும். காதுக்கு ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தெரியாது, யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்புறமா வலி வந்து உங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடும். பட் கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இந்த மாதிரி தான் வெளியே நிறைய பேர் இருப்பாங்க கிளீன் பண்ணுறவங்க. இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் காதுக்குள்ள ஏதாவது இருக்குனாலே வந்து இயர் ட்ராப்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணுறவங்களை நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக காது வலினா ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு அந்த பாட்டி வைத்தியம் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்போம். அந்த மாதிரி சமயத்துல பாட்டி வைத்தியம் எல்லாம் சரியா இருக்கும், ஆனா அது கிளியரா ரெக்டிஃபை ஆகுமான்னு பாத்தீங்கன்னா தெரியாது. மறுபடியும் நம்ம ENT போவோம், அவங்க மருந்து எல்லாம் கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி கிளீனர் இருந்து வருஷத்துக்கு ஒரு டைமோ ரெண்டு டைமோ நீங்களே கிளீன் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம கிளீன் பண்ண முடியும். பை ஒன் கெட் ஒன் எடுத்து வந்திருக்கோம். உங்களுக்கான ஒரு அருமையான ப்ராடக்ட், கண்டிப்பா வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். பட் மார்க்கெட் போய் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாக்குற சேம் ப்ராடக்ட் 641 ரூபாய் நீங்க தர வேண்டியதா இருக்கு. 641 நீங்க தர வேண்டிய அவசியம் இல்ல. பை ஒன் கெட் ஒன்ல வாங்க போறீங்க 299 ரூபாய். பிடிச்சிருந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. காது கிளீன் பண்றதுக்கு நம்ம குச்சியை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருப்போம், அது காது வலியை உண்டாக்கும். குழந்தைங்களுக்கு அதை கிளீன் பண்ணும்போது ஒரு பயத்தோடவே நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும் அவங்களுக்கு வலிக்குமோன்னு. அதுக்கான ஒரு சொல்யூஷனா தான் இங்க நாப்தால் தமிழ்ல ஒரு அருமையான ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம், காது மெழுகு கிளீனர் லைட்டோட. ஒன்னு வாங்கும் போது ஒன்னு இலவசமா கிடைக்க போகுதுங்க. இதுல உங்களுடைய காதை கிளீன் பண்றது ரொம்பவே சுலபமா இருக்க போகுது. இதுல என்னெல்லாம் கிடைக்குது? ஒரு மெயின் யூனிட் கிடைக்க போது, ரெண்டு காது குடையிற டிப்ஸ் கிடைக்க போது, ஒரு ட்வீசர் டிப் கிடைக்க போகுது. இது லைட்டோட இருக்கிறதுனால உங்க காது பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்கு கிளீன்
பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பெருசு சின்னதுன்னு எல்லா விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லையும் இருக்கிறதுனால காதுலேருந்து அழுக்க எடுக்கிறது சுலபமாக இருக்க போகுது. இந்த மாதிரி பத்ஸோ இல்லை குச்சியோ யூஸ் பண்ணுறது அது உங்களுடைய காதுக்கு தீங்க விளைவிக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஈஸியாக உங்கள் வீட்டில் காதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். 299 காது மெழுகு கிளீனர் லைட்டோட ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசமா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் உங்க காது கிளீன் பண்றது சுலபமா இருப்பது. விஷ்ணுவோட கையில பார்க்கும்போது சேஃப்டி பின் அந்த இயர்பட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் நாங்க கொண்டு வந்திருக்கிற இந்த மாதிரி ஒரு வேக்ஸ் கிளீனர் இருந்துச்சுன்னா லைட்டோட இருக்கிறது நீங்க பாக்குறீங்க, எல்இடி லைட் இருக்கு. லைட் ஆஃப் பண்ணணும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஆஃப் பண்ற மறுபடியும் ஆன் பண்ணும்போது வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். மூணு டிஃப்ரெண்ட் அட்டாச்மெண்டோட நாங்க கொண்டு வந்திருக்கோம். எதுக்கு டிஃப்ரெண்ட் அட்டாச்மெண்ட்னா, ஒருத்தங்களுக்கு காது பெருசா இருக்கும், இல்ல குழந்தைங்களுக்கு குட்டியா இருக்கும், சென்சிட்டிவான காதா இருக்கும். நிறைய பேருக்கு காதுனால சென்சிட்டிவ் தெரியும். தெரியல முடியும் காது கிளீன் பண்றதுக்கு நம்ம குச்சியை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருப்போம், அது காது வலியை உண்டாக்கும். குழந்தைங்களுக்கு அதை கிளீன் பண்ணும்போது ஒரு பயத்தோடவே நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும், அவங்களுக்கு வலிக்குமோன்னு. அதுக்கான ஒரு சொல்யூஷனா தான் இங்க நாப்தால் தமிழ்ல ஒரு அருமையான ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். காது மெழுகு கிளீனர் லைட்டோட ஒன்னு வாங்கும்போது ஒன்னு இலவசமா கிடைக்க போகுதுங்க. இதுல உங்களுடைய காதை கிளீன் பண்றது ரொம்பவே சுலபமா இருக்க போகுது. இதுல என்னெல்லாம் கிடைக்குது? ஒரு மெயின் யூனிட் கிடைக்க போது, ரெண்டு காது குடையிற டிப்ஸ் கிடைக்க போது, ஒரு ட்வீசர் டிப் கிடைக்க போகுது. இது லைட்டோட இருக்கிறதுனால உங்க காது பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்கு கிளீன்
பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பெருசு சின்னதுன்னு எல்லா விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லையும் இருக்கிறதுனால காதுலேருந்து அழுக்க எடுக்கிறது சுலபமாக இருக்க போகுது. இந்த மாதிரி பத்தோ இல்லை குச்சியோ யூஸ் பண்ணுறது அது உங்களுடைய காதுக்கு தீங்க விளைவிக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஈஸியாக உங்கள் வீட்டில் காதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். பிரேக் முடிஞ்சிருச்சு, பேக் டு தி ஷோ. ஆனா 299 ரூபாய் காது மெழுகு கிளீனர் லைட்டோட இருக்கு, பை ஒன் கெட் ஒன்ல கொண்டு வந்திருக்கோம். ஆனா நார்மலா விஷ்ணு கையில் இருக்கிற அந்த சேஃப்டி பின், அந்த இயர்பட்ஸ், அந்த குச்சி கூட வச்சு கிளீன் பண்ண எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு வேக்ஸ் கிளீனர் இருந்துச்சு அப்படின்னா லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆஃப் பண்ணும்போது இங்க எல்இடி லைட் ஆன் ஆகிறது தெரியும். ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது உங்க காதுக்குள்ள டீப்பா எந்த அளவுக்கு கிளீன் பண்ணும் தெரியும். பட் இங்க அட்டாச்மெண்ட் நீங்க மாத்த முடியும், மாத்துறதும் ஈஸியா மாற போதுங்க. ஆனா இதுதாங்க வித்தியாசம், காதுங்கிறது ஒரு சென்சிட்டிவான பார்ட். காதை கிளீன் பண்றேங்கிற பேர்ல குச்சி பத்தி குத்தும் போது தலைவலி ஏற்படுத்தும், நர்வ் சிஸ்டம் பாதிக்கும், அதனால ஏகப்பட்ட பிரச்சனை. சில பேருக்கு வந்து காது கேட்காம கூட போயிருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு பிரச்சனையை கொண்டு போகாம நீங்களும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20% கிளீன் பண்ணும் அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நாங்க சொல்லிட்டு இருக்கோம். சோ இது நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் காதுல இருக்கக்கூடிய அழுக்க எவ்வளவு வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணலாம்ன்றது. அந்த லைட் இருக்கிறதுனால உங்களுக்கு டீப்பா இருக்கிறதுனா கூட உங்களுக்கு வந்து ஈஸியா தெரியும். சோ ரிமூவ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து நீங்க காதை கிளீன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஹார்ட் ஆகும். இன்னொரு விஷயம், இது வந்துருச்சு அதுக்கப்புறம் காது வலி ஆச்சுன்னு இதை வச்சு கிளீன் பண்ணி அதோட முடிச்சிடலாம் அப்படிலாம் கிடையாது. ஈஎன்டிக்கு போக வேண்டியது போக வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஒரு ப்ரிகாஷனரியா உங்க காதை கிளீன் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. சோ அப்பதான் அவருக்கும் கொஞ்சம் கிளியரா தெரியும் உள்ள போய் நம்ம காமிக்கும் போது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் வெங்கட், இப்ப புண்ணெல்லாம் கூட ஆயிருக்கும் நிறைய பேருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பட் இதுல மெயின் யூனிட் கிடைக்க போது ரெண்டு காது கூட டிப்ஸ் கிடைக்க போது ஒரு ட்விஸ்ட். அதனால சீ பிடிக்க கூட ஆரம்பிச்சிடும். இப்போ காதுல உள்ள புண்ணாயிரும் ஃபர்ஸ்ட் வந்து அழுக்காத அடையும். அழுக்க தண்ணி நம்ம குளிக்கும் போது, தலை குளிக்கும் போது, காதுக்குள்ள தண்ணி போகும்போது அதுதான் ஒரு மாதிரி சீ பிடிச்சி பச மாதிரி இருக்கும். அதுதான் கிளீன் பண்ண விடும் போது புண்ணாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் சர்ஜரிக்கு போற அளவுக்கு கூட வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். அந்த அளவுக்கு விடாம, அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் வராம உங்க காதை சேஃப்டியா பாதுகாத்துக்கணுமா, இந்த கிளீனரை யூஸ் பண்ணி வருஷத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்களே கிளீன் பண்ண முடியும். கரெக்ட். இப்ப நம்ம எல்லாம் கூட வந்து நம்மளே வந்து யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது பண்ணிக்கிறோம். பட் குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அழுவாங்க, என்னன்னு சொல்லவே தெரியாது. காது காமிச்சு காமிச்சு சொல்லுவாங்க, நம்ம பூச்சி போயிடுச்சோ என்னமோ நினைப்போம். பட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காதை கிளீன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இப்ப நிறைய பேர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க. சோ கங்க்ராச்சுலேஷன் கன்னியாகுமரி மக்களுக்கு, வாழ்த்துக்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கீங்க. கிருஷ்ணகிரி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் ஆயிட்டு இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் கிருஷ்ணகிரி மக்களுக்கும். நீங்களும் அந்த ஊர்ல இருந்தீங்கன்னா கால் பண்ணலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். பை ஒன் கெட் ஒன்ல இப்ப யூட்டிலைஸ் பண்ணிருக்கிறது திருச்சி மக்கள். சோ திருச்சி மக்கள் கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கும். சோ நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க வெங்கட், எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் இல்ல ரெண்டு ப்ராடக்ட் வாங்க போறாங்க. அதான் பை ஒன் கெட் ஒன் மிக அதிக பதில்கள். கடலூர் இருந்து வந்திருக்கு, நாமக்கல் இருந்து வந்திருக்கு, திண்டுக்கல் இருந்து வந்திருக்கு. ஒரு காம்போ வாங்கும் போது இன்னொரு காம்போ முற்றிலும் இலவசமா வரப்போதுங்க. ஒரு மெயின் யூனிட் பாக்குறீங்க, மூணு டிஃபரெண்ட் அட்டாச்மெண்ட் இருக்கு, அதுதான் திரும்ப ஞாபகப்படுத்தணும். ஒரு மெயின் யூனிட் இருக்கு, ரெண்டு காது குடையிற அந்த டிப்ஸ் இருக்கு. டிப்ஸ்னா வேற டிப்ஸ் கிடையாது, அது கிளீன் பண்றதா டிப்ஸ்னு ஒரு பேர் இருக்கு. எக்ஸ்ட்ராவா ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்குங்க. ஆனா இதை பிக்ஸ் பண்றதும் ஈஸியா இருக்க போது, டிட்டாச் பண்றதும் ஈஸியா இருக்க போது, லைட் இருக்கிறதுனால குழந்தைங்க சும்மா உட்காந்துட்டு போறாங்க, ஈஸியா கிளீன் பண்ண போறீங்க. ஆனாலும் இதை வச்சு விளையாடாதீங்க, குழந்தைங்க பக்கத்துல கையில எல்லாம் கொடுக்காதீங்க. அவங்க ஏதாவது விளையாட்டுத்தனமா விளையாட்டு பொருள் நினைச்சு விளையாண்டுருப்பாங்க. ஆனா எப்பவுமே இந்த மாதிரி பொருள் வாங்கும் போது குழந்தைங்க கையில படாதவாறு ஒரு தூரத்துல ஒரு இடத்துல வைக்கணும். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாமல் இப்ப நீங்க எங்காவது போறீங்கன்னா கூட கேரி பண்ணிட்டு போலாம். எப்ப வேணும்னாலும் நமக்கு காது வலி வரும், உங்க ஹேண்ட் பேக்ல வச்சுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொண்டு போற ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல வச்சுக்கலாம். சோ இதெல்லாம் வந்து வீட்ல இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். உங்களுடைய காதுல இருக்கக்கூடிய அழுக்க எக்ஸாக்ட்லா வந்து ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கிளியரா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் நாங்க சொல்லிச்சுக்கோம், ஒன்னு வாங்கும் போது ஒன்னு இலவசம், 299 ரூபாய்க்கு ஆர்டர் உடனடியா பிளேஸ் பண்ணுங்க. காதை கிளீன் பண்றதுக்கு நம்ம குச்சி வச்சு கிளீன் பண்ணிட்டு இருப்போம், அது காது வலியை உண்டாக்கும். குழந்தைங்களுக்கு அதை கிளீன் பண்ணும்போது ஒரு பயத்தோடவே நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும், அவங்களுக்கு வலிக்குமோன்னு. அதுக்கான ஒரு சொல்யூஷனா தான் இங்க நாப்தால் தமிழ்ல ஒரு அருமையான ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம், காது மெழுகு கிளீனர் லைட்டோட. ஒன்னு வாங்கும்போது ஒன்னு இலவசமா கிடைக்க போகுதுங்க. இதுல உங்களுடைய காதை கிளீன் பண்றது ரொம்பவே சுலபமா இருக்க போகுது. இதுல என்னெல்லாம் கிடைக்குது, ஒரு மெயின் யூனிட் கிடைக்க போது, ரெண்டு காது குடையிற டிப்ஸ் கிடைக்க போது, ஒரு ட்வீசர் டிப் கிடைக்க போகுது. இது லைட்டோட இருக்கிறதுனால உங்க காது பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்க கிளீன் பண்றதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பெருசு சின்னதுன்னு எல்லா விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லயும் இருக்கிறதுனால காதுல இருந்து அழுக்க எடுக்கிறது சுலபமா இருக்க போகுது. இந்த மாதிரி பத்தோ இல்ல குச்சியோ யூஸ் பண்றது அது உங்களுடைய காதுக்கு தீங்க விளைவிக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா ஈஸியா உங்க வீட்டுல காதை கிளீன் பண்றதுக்கான ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் தான் இப்ப நீங்க பாக்குறது. சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. 299 ரூபாய் காது மெழுகு கிளீனர் பை ஒன் கெட் ஒன்ல கொண்டிருக்கோம். 299 ரூபாய் வெளியில போயிட நம்ம என்ன பண்ணுவோம், காது வலியாச்சுன்னா ஒரு டிராப்ஸ் வாங்கிட்டு வருவோம், அதுக்குன்னு பாட்டி மருந்துன்னு நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ஆனாலும் இஎன்டி கிட்ட போயிருப்போம். இஎன்டி போன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், காதை கிளீன் பண்ணுவார். கிளீன் பண்ணும்போது வலியும் கம்மியாகும், தலைவலி எல்லாம் கம்மியாகும், காது வலினால தலைவலியும் இருந்திருக்கும். பட் உங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு வேக்ஸ் கிளீனர் இருந்துச்சு அப்படின்னா கிளீன் பண்றது ஈஸியாக போது. மறுபடியும் நான் ஹைலைட் பண்ற விஷயம், இந்த மாதிரி பொருள் நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கைக்கு எட்டாவது இடத்துல வைங்க. ஏன்னா அது விளையாட்டு
போறோம்னு நினைச்சு அவங்க பாட்டுக்கு விளையாடக்கூடாது. நீங்க தான் குழந்தைங்களுக்கு கிளீன் பண்ணும், மறக்காம இதை யூஸ் பண்றது எப்படின்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. எஸ் டென் மினிட்ஸ் டு கோ ஷோ முடியறதுக்கு கோயம்புத்தூர் ஹைவேர ஸ்பான்சர்ஸ்ல இருக்க கங்க்ராச்சுலேஷன் கோயம்புத்தூர் மக்களுக்கு. கோயம்புத்தூர் தொடர்ந்து விழுப்புரம் இப்ப ஹைவேர ஸ்பான்சர்ஸ்ல இருக்க கங்க்ராச்சுலேஷன் விழுப்புரம் மக்களுக்கும். ஸோ பை ஒன் கெட் ஒன்ல உங்களுக்காக காது கிளீன் பண்றதுக்கான ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க. இப்போ ஊட்டி கூட வந்து ஹைவேர ஸ்பான்சர்ஸ்ல இருக்க, கங்க்ராச்சுலேஷன் ஊட்டி மக்களுக்கும். ஸோ கோயம்புத்தூர் தொடர்ந்து ஊட்டி, ஊட்டியை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சேலம்ல இருந்து இப்ப ஹைவேர ஸ்பான்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் சேலம் மக்களுக்கும். ஸோ காதை கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நீங்கள் காதை கிளீன் பண்ணணும். ஆனால் வந்து பட்ஸோ இல்லை பின்ஸோ வச்சு, பட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காது லைட்டாக க்ளீன் பண்ண மாதிரி தான் இருக்கும், பட் உள்ளே உங்களுக்கு அடைஞ்சு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிருக்கோம். பின்னோ சேஃப்டி பின்னோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது உங்களுடைய காதுக்கு நிறையா பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து காதில் இருக்கக்கூடிய அழுக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இருந்ததுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக எடுக்க முடியும். இல்லையா வெங்கட்? கண்டிப்பாக கடைசி 9 நிமிஷம் மட்டும்தான் இருக்குது. மறுபடியும் நம்ம ப்ராடக்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்இடி லைட் ஆர்டர் இருக்குது, அதுதான் உங்களுக்கு தெரிய போகுது. எல்இடி லைட் இருக்கிறதுனால காதுக்குள்ளே எந்த இடத்துல அழுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு க்ளீன் பண்ண போகிறீங்க. ஆனால் முக்கியமான விஷயம், இது வந்து சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணும், சென்சிட்டிவாக தான் ஹேண்டில் பண்ணும். ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணும்போது உடஞ்சிருவோங்கிற பயமும் உங்களுக்கு இருக்கணும். இது யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள், விளையாட்டுத்தனமாக யூஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே காதுங்கிற ஒரு பார்ட் வந்து, காது மட்டும் கிடையாது, உடம்புல ஒவ்வொரு விஷயம் நம்ம செல்ஃபாக ஹேண்டில் பண்ணும்போது தெரிஞ்சு ஹேண்டில் பண்ணும். யாருமே செல்ஃபாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, மற்றவங்களுடைய உதவியோடு தான் க்ளீன் பண்ணும். நம்ம எப்பவுமே குச்சி வச்சு அவங்க விஷயம் க்ளீன் பண்ணுற மாதிரி இல்லை, இதை க்ளீன் பண்ணக்கூடாது. மற்றவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணி க்ளீன் பண்ணும், அதை தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வெங்கட், இப்போ வந்து நம்ம வந்து உட்காந்து வந்து நம்ம சேஃப்டி பின் வச்சு யூஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து பின் வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணாத, ஃபெதர் வச்சு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுடைய காதில் வலிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்கள் காதுக்கு சேஃப்டியாக இருக்குமாங்கிறத யோசிங்க. நிறைய பேருக்கு அதனால் ப்ராப்ளம் வந்திருக்கு, நான் கூட ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீ இப்போ வேறு அட்டாச்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கு முன்னாடி நான் லைட் ஆன் பண்ணுறேன். லைட் ஆன் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே உங்களுக்கு அந்த ஹோல்டர் இருக்கும், இது வேறு அட்டாச்மெண்ட், அழுக்கு இன்கேஸ் எங்கே நின்றுச்சு அப்படின்னா இது நீங்கள் ஹோல்ட் பண்ணி அதை புல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க போது. இது வந்து எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியோ எதுவுமே கிடையாது, அதனால் சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது, ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இது தாங்க காது ஒரு இடத்துல க்ளீன் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து அழுக்கு நின்றும், அந்த அழுக்கை உள்ளேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, குழந்தைங்களுக்கு வந்துட்டு காதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கை எடுக்கிறது ஈஸியாக இருக்க போது. அந்த அழுக்கு சேரும் போது அவங்களுக்கு பெயின் ஜாஸ்தி ஆகும், ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதனால இந்த மாதிரியான உங்களுக்கு காது மெழுகு கிளீனர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு சேஃப்டியாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் தீங்கான வழிகள் என்னென்ன. ஒருத்தவங்க வந்து இயர்பட் வச்சு யூஸ் பண்ணுவோம், இல்லை வந்து யாராவது உட்காந்துருக்காங்க அவங்ககிட்ட கொடுத்து கூட நம்ம வந்துட்டு காது எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொல்லுவோம், இல்லையா ஏதாவது ட்ராப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் அதுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், அதுக்கான ஒரு சொல்யூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட் இருக்குது, அண்ட் ஆல்சோ ரெண்டு காது கூடிய டிப்ஸ் இருக்குது. மீடியம் அண்ட் ஸ்மால் இருக்க போது 299 ரூபாய். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். காதை கிளீன் பண்றதுக்கு நம்ம குச்சியை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருப்போம், அது காது வலியை உண்டாக்கும். குழந்தைங்களுக்கு அதை கிளீன் பண்ணும்போது ஒரு பயத்தோடவே நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும், அவங்களுக்கு வலிக்குமோன்னு. அதுக்கான ஒரு சொல்யூஷனா தான் இங்க நாப்தால் தமிழ்ல ஒரு அருமையான ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம், காது மெழுகு கிளீனர் லைட்டோட. ஒன்னு வாங்கும்போது ஒன்னு இலவசமா கிடைக்க போகுதுங்க. இதுல உங்களுடைய காதை கிளீன் பண்றது ரொம்பவே சுலபமா இருக்க போகுது. இதுல என்னெல்லாம் கிடைக்குது? ஒரு மெயின் யூனிட் கிடைக்க போது, ரெண்டு காது குடையிற டிப்ஸ் கிடைக்க போது, ஒரு ட்வீசர் டிப் கிடைக்க போகுது. இது லைட்டோட இருக்கிறதுனால உங்க காது பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்கு கிளீன் பண்றதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பெருசு சின்னதுன்னு எல்லா விதமான டிஃபரெண்ட் டைப்ஸ்லயும் இருக்கிறதுனால காதுல இருந்து அழுக்கு எடுக்கிறது சுலபமா இருக்க போகுது. இந்த மாதிரி பட்ஸோ இல்ல குச்சியோ யூஸ் பண்றது அது உங்களுடைய காதுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கறது தெரியும். ஆனா ஈஸியா உங்க வீட்டுல காதை கிளீன் பண்றதுக்கான ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் தான் இப்ப நீங்க பாக்குறது. சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. 299 ரூபாய் காது மெழுகு கிளீனர் லைட்டோட இருக்குங்க. பை ஒன் கெட் ஒன்ல கொண்டிருக்கோம், மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒரு காம்போ எல்லாரும் வீட்டுல யூஸ் பண்றோமோ இல்லையோ இருக்கிறது நல்லது. ஆனா சேஃப்டி பின் யூஸ் பண்ணா என்ன பாதிப்பு வரும், அந்த மாதிரி ஒரு குச்சி யூஸ் பண்ண எந்த பாதிப்பு வரும், இயர்பட்ஸ் யூஸ் பண்ண எந்த பாதிப்பு வரும் எல்லாருக்குமே தெரியும். அது காது கம்ப்ளீட்டா கிளீன் பண்ண முடியாது. பட் இது இந்த வேக்ஸ் கிளீனர், இந்த காது கிளீனர் உங்களுக்கு எல்இடி லைட்டோட இருக்குங்க. லைட் ஆஃப் பண்ண உடனே, லைட் டிம் பண்ண உடனே உங்களுக்கு அந்த வெளிச்சம் தெரிஞ்சிருக்கும். பட் உங்க காது வந்து சென்சிட்டிவான பகுதின்னு எல்லாருக்கும் தெரியும், காதோடைய அழுக்கு வந்து உள்ள போய் அடைய அடைய ஏதாவது
ஆயில் ஊற்றுவோம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பச்சை எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் அதெல்லாம் வந்து இன்னும் வந்து அந்த பெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. நிறைய டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதும் சரி, நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்கிறதும் சரி, காதில் இருக்கக்கூடிய அழுக்க பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணும்போது எப்படி உள்ளே அடைஞ்சிக்குது, பட் வெங்கட் இங்கே ரிமூவ் பண்ணி காமிக்கிறது. இதுதாங்க வித்தியாசம். பட்ஸ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உள்ளே சில அழுக்குகள் வெளில வந்தாலும் மேக்ஸிமம் அழுக்கு உள்ளதான் அடையும். பட் இந்த மாதிரி ஒரு வேக்ஸ் க்ளீனர் இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு காது க்ளீனர் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண முடியும். அதனால தான் இன்னைக்கு பை ஒன் கெட் ஒன், ஒரு காம்போ வாங்கும் போது இன்னொரு காம்போ முற்றிலும் இலவசமாக கொண்டு வந்திருக்கிறோம். பூனம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது போய் ஃபேஸ் பண்ணிருப்போம், நிறைய பேர் போய் மீட் பண்ணிருக்கோம். காது வலிக்குது, மூக்கு வலிக்குது, காது வலினால நிறைய பேருக்கு தலைவலி கண்டினியூஸா இருந்திருக்கும். அது ஏதாவது ஒரு பெயின் கில்லர் எடுத்துட்டு நீங்க விட்டுருந்தீங்கன்னா அந்த பாதிப்பு ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். கரெக்டா சொல்றீங்க வெங்கட். சோ அதனால நீங்க ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு காது வலிக்குது அப்படின்னா உடனே வந்து பட்ஸ் இல்லைன்னா வந்து வச்சு க்ளீன் பண்றீங்க அப்படின்னா பட்ஸ் க்ளீன் பண்ணும்போது ஓகே தான், பட்ஸ் கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும், க்ளீன் பண்ணும்போது வந்துடும் தான் நினைப்பீங்க. பட் நிறைய வந்து உள்ளே ஸ்டக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பின்னோசியோ இல்ல சேஃப்டி பின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க காதுக்கு பெயின் வந்து உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இங்க நீங்க பாக்குற ப்ராடக்ட் உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன்ல வரப்போது 299 ரூபாய்க்கு வாங்க போறீங்க. சோ நீங்க கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஆல்ரெடி கால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஈரோடு வந்து ஹெவி ரெஸ்பான்சஸ்ல இருக்கு, அடுத்தது தேனி தொடர்ந்து வந்து வந்து ஹெவி ரெஸ்பான்சஸ்ல இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் ஈரோடு அண்ட் தேனி மக்களுக்கு. இப்ப திருப்பூர்ல இருந்து கூட ஹெவி ரெஸ்பான்சஸ் வந்துட்டு இருக்கு. டைம் முடிஞ்சிட்டு இருக்கு, நானும் வெங்கடம் ஷோ முடிச்சுட்டு கிளம்பினாலும் சரி நீங்களும் தொடர்ந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல ரெண்டு வாங்க போறீங்க, மிஸ் பண்ணாதீங்க. தமிழ்நாடு முழுக்க நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் ஆர்டர் பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். என்னன்னா, இந்த பொருள் வாங்கும் போது குழந்தைங்க கிட்ட தெளிவா சொல்லிருங்க, இது ஒரு விளையாட்டு பொருள் கிடையாது, இதை வச்சு காதுல அவங்களே விளையாண்டுருக்க கூடாது, இது குழந்தைங்களோட கைக்கு எட்டாவது இடத்துல வைக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க விளையாட்டுத்தனமா ஏதாவது செல்ஃபா பண்ணும்போது அது பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது யாருமே செல்ஃபா யூஸ் பண்ணக்கூடாது, மத்தவங்க உதவியோட தான் கிளீன் பண்ணும். ஏன்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், குச்சி வச்சு கிளீன் பண்ணும்போது செல்ஃபா கிளீன் பண்ணுவோம். அந்த செல்ஃபுங்கிற விஷயம் இந்த காம்போ யூஸ் பண்ணும்போது இருக்கக்கூடாதுங்க. மத்தவங்க உதவியோட தான் காது கிளீன் பண்ணும். மறந்துடாதீங்க, இன்னியோடைய காம்போ பை ஒன் கெட் ஒன், ஒரு காது கிளீனர் வாங்கும் போது அதே அட்டாச்மெண்டோட அதே காம்போவோட இன்னொரு காம்போவும் முற்றிலும் இலவசம் வரப்போது. ஆனா இதோடைய விலை 299 ரூபாய் மட்டுமே. 3 minutes to go, ஷோ முடியறதுக்கு 3 நிமிஷம் இன்னும் பாக்கி இருக்கு. சோ 3 நிமிஷத்துல ஆர்டர் பிளேஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். உங்க காதை க்ளீன் பண்றதுக்கான ஒரு ப்ராடக்ட், சோ உங்க காதுல இருக்கக்கூடிய அழுக்க நீங்க வெளிய எடுக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட், உங்க காதுல இருக்கக்கூடிய அழுக்க ரிமூவ் பண்றதுக்கான ஒரு ப்ராடக்ட் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஈஸியா நீங்க எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 299 ரூபாய்க்கு ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்க போது. சோ அதனால ஆர்டர் பிளேஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், எப்படி அட்டாச்மெண்ட் ரிமூவ் பண்ணி அகைன் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட் வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அது எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்க போது. சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி எடுக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய அழுக்க நீங்க ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா எடுக்கிறதுக்கு உதவும். எதுவும் வந்து உங்களுக்கு வந்து உள்ள வந்து ஸ்டக் ஆகி நிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுடைய காது கிளீன் பண்றதுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு காது கிளீனர் இருந்ததுன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். கண்டிப்பா உங்க வீட்டுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு காம்போ இருக்குது, ரொம்ப நல்லது. காதுல அடையிற அந்த அழுக்குனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வருதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். 40% தள்ளுபடியோட பை ஒன் கெட் ஒன் டீல்ல காது மெழுகு கிளீனர் லைட்டோட இருக்கு. ஒன்று வாங்கினால் ஒன்னொன்று முற்றிலும் இலவசம். செல்ஃபா குச்சி வச்சு கிளீன் பண்ணிருப்பீங்க, இயர்பட்ஸை வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க, அது வந்து இயர் ட்ரம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை இல்லாம உங்க காதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாம கிளீன் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்க போது. ஒசூர் இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு, வெள்ளூர் இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு, தமிழ்நாடு முழுக்க சென்னை கோயம்புத்தூர் திண்டுக்கல் இருந்து எல்லா மக்களுக்குமே அவங்களுடைய காதை கிளீன் பண்ணணும் ஆசையா இருக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க. எஸ் பேங்கர், சோ கரெக்டா சொன்னீங்க. மெயின் யூனிட் ரெண்டு வந்து உங்களுக்கு காது குடையிறதுக்கான டிப்ஸ் கிடைக்கும் போது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு மீடியம் இருக்கு, ஸ்மால் இருக்கு. சோ அதை வந்து ஈஸியா நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெரியவங்கனா வந்து இந்த மீடியம் யூஸ் பண்ணலாம், சின்னவங்கனா வந்து ஸ்மால் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ட்வீசர் டிப் இருக்க போது அதை வச்சு நீங்க அழுக்க ரிமூவ் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தீங்கான வழிக்கெல்லாம் ஒரு குட் பை சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. பட் டைம் 1 minute to go. ஒரு நிமிஷம் ஒக்கட்டே நிமிஷம் மேக் மினிட் 1 நிமிஷம் 1 நிமிஷம் மட்டும் தான் பாக்கி இருக்குது. இந்த 1 நிமிஷத்துல வாங்கலாமா வேணாமா யோசிக்க வேணாம். எல்லாரும் வீட்லயுமே இந்த மாதிரி ஒரு காம்போ இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறத உங்களை ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். காது மெழுகு கிளீனர் லைட்டோட இருக்க உங்க குழந்தைங்களுடைய காதை கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியும், உங்களுடைய காதை கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியும். யாருடைய காதை கிளீன் பண்றதுனா கூட செல்ஃபா யூஸ் பண்ண கூடாது, மத்தவங்க உதவியோட இந்த காது கிளீனரை யூஸ் பண்ணி கிளீன் பண்றதுக்காகவே அரியலூர் மக்கள் ஆர்டர் பண்ணிருக்காங்க, மதுரை மக்கள் ஆர்டர் பண்ணிருக்காங்க. இலவசமா அந்த வர காம்போவை யூட்டிலைஸ் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க வெங்கட், கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இப்ப வந்து ஒன்னு வாங்க ஒன்னு வந்து நீங்க வச்சுக்கலாம், அது இலவசமா கிடைக்கிறதுனால ஒன்னு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னொன்று அக்காக்கோ இல்ல வீட்டுல இருந்து யாருக்காவது கொடுக்கணும்னா கூட நீங்க கொடுக்கலாம், அவங்களுக்கும் கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. அண்ட் ஆல்சோ 299 ரூபாய்ங்கிறது நீங்க மார்க்கெட் போனீங்கன்னா ஒரு 600 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணுங்கிறது நீங்க பாத்துருப்பீங்க. பட் 299 ரூபீஸ்க்கு ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்க போது, ஒரு மெயின் யூனிட் ரெண்டு வந்து காது குடிக்கிறதுக்கான டிப்ஸ் தடித்தது மெல்லியது கிடைக்க போது. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ட்வீசர் டிப் கிடைக்க போது. ஸோ இது எல்லாமே கிடைக்கிறது 299 ரூபாய்க்கு பை ஒன் கெட் ஒன்ல. இன்கேஸ் பேர் சொல்ல வரலனா 10592 10592 சொன்னீங்க அப்படின்னா பூனம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் பாக்குறீங்க, எந்த அளவுக்கு அவங்க காது
காதை கிளீன் பண்ணி விடுறாங்க நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணி போய் இஎன்டிய பார்த்திருப்போம். ஆனா காதில் இருக்கிற அழுக்குனால ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். அந்த பிரச்சனைக்கு போகாம உங்க காதை கிளீன் பண்றதுக்கான இந்த காது கிளீனர் 299 ரூபாய் ஒன்லி ஆன் ஆப் தோல் தாமஸ்.